மின்கும். அவர்களை விட முசா நபி அலைஹி ஸலாத்தின் மீது எங்களுக்கு பற்றிருக்கிறது. அவர்கள் ரசூல் என்பதில் நாங்கள் தூய்மையான கருத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தான் என்பதிலையும் நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். எனவே மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற கண்ணியத்தை விட நாங்கள் கொடுக்கணும், எங்களுக்கும் அந்த மூஸா நபிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நாங்களும் வழங்கணும், ஆகையினால நீங்களும் பத்தாவது நாள் நோபடி வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை நாளுடைய சிறப்ப அரபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்து சஹாபா தோழர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், வெள்ளிக்கிழமை நாள் சையிது அய்யாம், நாட்களிலே தலை நாள், சிறந்த நாள், அந்த நாள் ஏன் சிறப்புக்குரியதாக ஆக்கி வைச்சான்? அரபு ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு சேர்க்கப்பட்ட ஒரு நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வருகின்ற ஒரு நாள், இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற ஒரு நாள். இப்படி பல வகையான சிறப்புகளை அந்த வெள்ளிக்கிழமை நாளுக்கு இருக்கின்றதை சஹாபாக்களுக்கு ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. மூசா நபியுடைய உம்மத், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி கிடைத்ததற்காக அன்றைய நாளை கொண்டாடுகின்றார்கள், நோவடிச்சு கண்ணியப்படுத்துகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அன்றைய நாளிலே பிறக்க வைத்ததினால, படைச்சதினால, அன்றைய நாளை அல்லாஹு தபாரக வ தஆலா வெள்ளிக்கிழமை நாளை சிறப்புப்படுத்துகின்றான். அரபு ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை அவர்களே தானாக முன்வந்து நோவுபிடிச்சு அன்றைய நாளை கண்ணியப்படுத்துகின்றார்கள், சிறப்புப்படுத்துகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பால் அந்த நாளை கண்ணியப்படுத்தினால் நாங்களும் இபாதத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பான ஹதீஸுகளை, பொன்மொழிகளை, வாழ்க்கை வரலாறுகளை, சீராக்களை, மூஜிதாத்துகளை, ரசூலுல்லாஹ் பிறப்ப, ரசூலுல்லாஹ் வஃபாத், இவைகளை பேசுவதும் நன்மை இல்லையா? இது ஒரு இபாதத் இல்லையா? ரசூலுல்லாஹ் சிறப்புகளை, உயர்வுகளை, மதுகுகளாக, கவிதைகளாக பாடி ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகின்றோம், அன்னதானம் கொடுக்கின்றோம், ரசூலுல்லாஹ்வை நினைச்சு அந்த நாளையிலே சதக்காக்களை, ஈகைகளை வழங்குகின்றோம், இதுவெல்லாம் இபாதத்தில் சார்ந்ததுதான். இன்றைய உம்மத்துகள், இன்றைய உம்மத் நமது ரசூலுல்லாஹ் சமுதாயம், காருணி அவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களே, இவ்விதமான மஜ்லிஸுகள், ரசூலுல்லாஹ் சீராக்கள், ஷமாயில்கள், ரசூலுல்லாஹ் மூஜிதாத்துகள், ரசூலுல்லாஹ் பிறப்புடைய சிறப்புகள், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய முக்கியத்துவங்களை சமுதாயத்துக்கு முன்னால சொல்லி வைப்பது ஒரு கடமை. இன்று தெரியாம மாணவர்கள், வாலிபர்கள் ரசூலுல்லாஹ் புகழ, ரசூலுல்லாஹ் உயர்வை, ரசூலுல்லாஹ் கண்ணியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அறியாத காரணத்தினால, விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதாக ரசூலுல்லாஹ் சீராக்களை, ரசூலுல்லாஹ் மூஜிதாத்துகளை சொல்லக்கூடிய சமுதாயமாக இன்று நம்ம சமுதாயம் இன்றைய நாளில் இல்லாமல் இருக்கிறார். காரூணி அவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள், ஸைனபு பின்தி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மகள் ஜைனபு நாயகி, அவங்களோட பரக்கத்தை, ரசூலுல்லாஹ் சிறப்ப, ரசூலுல்லாஹ் உயர்வ, தன்னுடைய மகளார் ஜைனபு நாயகி அவர்கள்
பெண்கள் குளிப்பாட்டிருந்தார்கள். குளிப்பாட்டி முடிஞ்சதின் பின்னால் அவர்கள்